rolling. தம்பி வசில இருக்கா ஏப்ப ஊர்றான் அவன. சோ ஓகே. Hi and welcome எல்லாருக்கும், welcome to another video of Camrose. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா how to shoot a silhouette. So பேசிக்கா silhouette achieve பண்றதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பின்னாடி ஒரு பிரைட்டான இல்லனா ஒரு ஹார்ஷான லைட்டிங் இருந்தாலே போதும். So இப்படி சப்ஜெக்ட் பின்னாடி ஹார்ஷான லைட் விழுறது மூலமா நம்ம foregroundல இருக்க சப்ஜெக்ட் black ஆகி அதோட shadow மட்டும் தான் நமக்கு தெரியும். So இப்படி கிடைக்கிற shadow தான் நம்ம silhouette ன்னு சொல்றோம். So இந்த silhouette technique achieve பண்றதுக்கு மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் லைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற சோர்ஸ் லைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சன் தான். நம்மளோட சப்ஜெக்டை சன் வந்து பேக்ரவுண்ட்ல வர மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு ஸ்லைட்டா ஷட்டர் ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலே இந்த நேச்சுரல் டெக்னிக்ல வர silhouette நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். ஸோ இதுலேயும் நம்ம நேச்சுரல் லைட்டிங்கில் பண்ண அதே ப்ராசஸ் தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி நேச்சுரல் லைட்டுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது லைட் செட் பண்ணி எடுப்போம். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சிலுவெட் வந்து இண்டோர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலுவெட் டெக்னிக்கை ப்ராக்டிக்கலாக எப்படி அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போது நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் 24 ஃப்ரேம்ஸில் இருக்கோம். இங்கே நீங்கள் செட்டிங் பார்த்தாலே தெரியும் 60 ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஐ மீன் 1/60 ஷட்டர் ஸ்பீட் இருக்குது. 3.5 அப்பர்ச்சர் ப்ளஸ் ஐஎஸ்ஓ வந்து 100 தான் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான ஷாட் எப்படி வேணும்னா சில்அவுட்டில் ஸ்லோ மோஷன் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் ரேட் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். 1280x660, அதாவது 60 FPS, 60 ஃப்ரேம்ஸில் நம்ம எடுத்தோன்னா ஸ்லோ மோஷன் நம்ம போஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷட்டரை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இமேஜ் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எனக்கு தேவையானது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 அதில் நான் வச்சுக்கிறேன். என்னோடய அப்பர்ச்சர் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 4.5 இருந்தால் போதும். அண்ட் ஐஎஸ்ஓ வந்து 100ல எனக்கு ரேஞ்ச் அது இருந்தாலே எனக்கு போதும். ஸோ வாங்க இப்படி இருக்க செட்டிங்கில் வந்து நம்ம எப்படி வீடியோ எடுக்கலாம் அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இதே சிலுவெட் ஷாட்ஸை இண்டோரில் சின்ன சின்ன ப்ராப்ஸை வச்சு எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம். அண்ட் எப்பவும் போல் நாங்கள் இண்டோரில் ஆர்டிஃபிஷியல் லைட்டுக்கு வீட்லேயே பண்ண ஒரு டிஏவே டிஃப்யூசர். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் சில்அவுட்டை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக Camrose சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அப்படியே பக்கத்தில் அந்த பெல் பட்டனை அதே பண்ணுங்கள். ஸோ see you soon in the next videos. Camrose.